தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல ஐடி நம்பர் பிளஸ் செட்டா பாக்ஸ் கொடுத்துக்கூடிய மொபைல் நம்பர் ஈஸியா நம்ம செட்டா பாக்ஸ்ல எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க வந்து நியூ கனெக்ஷன் வாங்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் ஃப்ரீயோட வாங்கியிருப்பீங்க. சிக்ஸ் மந்த் ஃப்ரீ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னா ஒன்னு ஐடி நம்பர் தேவை, அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட்டா பாக்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் தேவை. இது ரெண்டுல ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இந்த ரீசார்ஜ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பேக்கு. அதை வந்து நம்ம செட்டா பாக்ஸ்ல எப்படி ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்க போறோம். நம்ம டிடிஹெச் இன்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா கீழ கூட சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் வந்துட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே இருக்கும். எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். வாங்க அது ஈஸியான ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டிடிஹெச் ரிமோட் எடுத்துக்கோங்க. ரிமோட் எடுத்து மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் பாருங்கள் 3039223393 அப்படின்னு ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுதான் உங்கள் பாக்ஸோட ஐடி நம்பரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸு கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் மூலிமா கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ளஸ் வந்து க்ரீன் கலர் எல்லோ கலர் ப்ளூ கலர் அந்த நாலு கலர் பட்டன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசார்ஜுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3039223393 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நம்பர் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இது பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் கொடுத்து வெளியே வந்துருக்கு செக் பண்ணிவிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி சைடு கிளிக் கொடுத்து வந்துகிட்டே இருங்க. சைடு கிளிக் கொடுத்து வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இப்போ போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம் 8270933230 அப்படின்னு போட்டிருக்கலாம். இந்த ஒரு மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மூணு ஸ்டெப் மூலிமா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். யாரையும் காண்டாக்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் கஸ்டமர் கேருக்கோ அல்லது உங்கள் டீலருக்கோ யாரையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்ல. ஈஸியாக உங்கள் செட்டா பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மொபைல் நம்பர் ப்ளஸ் ஐடி நம்பர் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.